ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு எனக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ நான் பேச போகிறோம். ஸோ நான் என்ன நடந்ததுன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கண்டிப்பாக தெரியும் எனக்கு, இதை சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்குமே அவ்வளோ கஷ்டமான ஒரு அவ்வளோ துயரமான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். என்னென்னா, செப்டம்பர் 14 நம்ம இந்தியாவில் இருக்க யூபியில் உத்தரப்பிரதேசில் ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் ஒரு அம்மா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு அரௌண்ட் 19 to 20 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு 19 to 20 வயசு இருக்கும். அவங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்தில் அவங்க வீட்டில் இருக்க மாட்டுக்கு தீவனம் எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு வயல்வெளிக்கு போகிறாங்க, அந்த வைக்கோல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அம்மா ஒரு இடத்துலையும் பொண்ணு ஒரு இடத்துலையும் வந்து அந்த மாட்டுக்கான தீவனத்தை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கே இருந்த ஒரு 4 மனித மிருகங்கள், இது அவங்க அங்கே இருந்தாங்களா இல்லை அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ அப்போ அந்த அங்கே இருந்த அந்த 4 பேர் அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா மீன்ஸ் அந்த பொண்ணை விட்டு தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளியிருக்காங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் அந்த பொண்ணை அந்த 4 பேர் வந்து கேங் ரேப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அவங்ககிட்ட தப்பி அந்த பொண்ணு வந்து கத்துறாங்க. அவங்க கத்தும் போது அவங்களோட இந்த தாடை பகுதியை ஓங்கி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது அந்த பெண்ணோட பற்கள் பட்டு அந்த பெண்ணோட நாக்கு துண்டிக்கப்படுது, அந்த பெண்ணோட கழுத்து உடைக்கப்படுது, அந்த பெண்ணோட முதுகெலும்பும் உடஞ்சி போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4 பேர் இதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா தேடுறாங்க, எங்கள் பொண்ணை காணுமேனு தேடிட்டு அந்த பொண்ணை தேடிகிட்டே வராங்க. ஸோ தேடிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயல்வெளியை கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கோங்க. அந்த வயல்வெளியில் அறுவாடை பண்ணி அந்த வேஸ்ட்டில் இருக்கும்ல, அந்த வேஸ்ட்டில் ஒருத்தங்க இப்படி கையை வச்சு காலை வச்சு இப்படி இழுத்துட்டே போனால் ஒரு மார்க் மாதிரி வரும். ஸோ அந்த மார்க் மாதிரி அங்கங்கங்கும் கலைஞ்சு கிடையாது. அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த நோட்டீஸ் பண்ணுறது அதையும் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது தூரத்தில் ஒரு மரத்துக்கீழே அவங்க பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா கிட்டே பார்க்குறாங்க. எந்த ஒரு தாயும் பார்க்கக்கூடாத காட்சியை அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு உடம்புல துணி இல்லாமல் நிர்வாணமாக அந்த இடத்துல வாயில் ரத்தத்தோடு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தோன்னு ஒன்றும் புரியலை அவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. ஸோ நீங்கள் கேட்கலாம், அம்மா பக்கத்தில் தானே இருக்காங்க, அம்மா வந்து காப்பாற்றிருக்கலாமே அந்த பொண்ணு கத்தும் போதுனா. அவங்க அம்மாவுக்கு வந்து பெரிய வெளியே காது கேட்காது அவங்க அம்மாவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவங்க அம்மா கத்துறாங்க, அலறாங்க. அவங்க அம்மாவோட அலறல் சத்தத்தை கேட்டு இந்த பெண்ணோட அண்ணன் வந்து அவங்க வராரு. அவர் வந்து அவங்க தங்கச்சியை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கும் ஒன்றும் புரியல என்ன நடந்தது எது நடந்ததுன்னு புரியல. அந்த பதட்டத்துலேயே கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு. அவங்க அந்த பெண்ணும் வாயில் ரத்தம் இருக்குது, ரத்தம் வருது, அதையும் பொருட்படுத்தாமல் அந்த பெண் சொல்கிற ஒரு பேர் பார்த்திங்கன்னா சந்தீப்னு ஒரு பேர் மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணா வந்து அவங்க அம்மா அவங்க அண்ணா அம்மா இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க மருத்துவர்கள் அந்த பொண்ணை வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததை சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு வந்து கழுத்து உடஞ்சிருக்கு, முதுகெலும்பு உடஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாக்கு வந்து கட்டாயிருக்கு. ஸோ எங்களுக்கு எங்களால் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, நீங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. இதில் எப்போ நடந்தால் செப்டம்பர் 14 நடந்தது. அவங்க பக்கத்தில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அந்த பொண்ணை டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இல்லை இந்த பொண்ணை வந்து யாரும் செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணை அந்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த பொண்ணை யாரும் செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் அந்த பொண்ணுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 22 அன்றைக்கி செப்டம்பர் 22 அன்றைக்கி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்குறாங்க. அந்த பெண்ணால் நாக்கு அறுப்பு, அந்த பெண்ணுக்கு வந்து நாக்கு கட்டாயிருச்சு. அவங்க 4 மனித மிருகங்களோட வெறி செயலால் அந்த பெண்ணோட நாக்கு கட்டாயிருக்கு. அவங்களால் பேச முடியலனாலுமே ரொம்ப தடுமாறி ரொம்ப திணறி தான் அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது சந்தீப் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தீப்போட மாமா இன்னும் 2 பேர் அந்த பெண் குறிப்பிடுறாங்க. மொத்தம் 4 பேர் சேர்ந்து என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. அந்த பெண்ணு அவங்களுடைய வாக்குமூலத்தில் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்து 22 அங்கே கொஞ்ச நாள் அங்கே வச்சுருக்காங்க. மறுபடியும் அங்கேயும் எதுவும் சரி வரலன்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அங்கேயும் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அந்த பெண் தன்னுடைய உயிருக்காக போராடுறாங்க. அந்த பெண் முந்த நேற்று உயிர் அழுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இந்த மாதிரி நடந்தது உடனே அவங்க அண்ணா வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அட்டம் டு மர்டர்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எப்படி ஒரு நிர்வாணமாக ஒரு பொண்ணு வந்து இருக்குது, அந்த பொண்ணுக்கு வாயில் ரத்தம் வருது, முதுகெலும் உடஞ்சிருக்கு, கழுத்து உடஞ்சிருக்கு, நாக்குகள் வெட்டப்பட்டு இருக்குது, அப்படி இருக்குது, அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்க அண்ணா சொல்கிறார் போலீஸில். பட் ஆனால் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற கேஸ் பார்த்தீங்கன்னா அட்டம் டு மர்டர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்ற அந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு 19-20 வயசு வந்து ஒரு இறக்குற வயசு கிடையாது. அப்படி இறந்தாலுமே அவங்க பெற்றோர்கள் அது அந்த நியூஸ் அவங்க பெற்றோர்கள் காதுக்கு போகும்போது அவங்க இவங்க துடிச்சிருப்பாங்க. அதுவும் தன்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யான்ற போது அவங்களுடைய அம்மாவாக இருக்கட்டும், அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவங்க அண்ணனாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலிஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த நியூஸ் கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக ஒரு பெயின் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த பெயின்லையுமே அவங்க சரி நம்ம பெண்ணுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைக்கு இறுதி சடங்கு செய்யணும்னு வீட்டில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெல்லியிலேருந்து யூபியில் இருக்க அந்த பொண்ணோட கிராமத்துக்கு ஆம்புலன்ஸில் அந்த பெண்ணோட உடல் கொண்டு வரப்படுது. கரெக்டாக அவங்களுடைய ஊருக்கு கொண்டு வராங்க. ஊருக்குள்ள ஆம்புலன்ஸ் வருது, வர வரைக்கும் போலீஸ் ஒன்றும் பண்ணலை. அவங்க ஊருக்குள்ளே வந்து அவங்க வீட்டுக்கு போகாமல் ஆம்புலன்ஸ் வழிமுறை வேறு ஒரு இடத்துக்கு போகுது. அந்த டைமில் இருந்துக்கிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா அண்ணெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் வீடு இந்த பக்கம் இருக்குது, நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்கன்னு. இந்த டைமில் போலீஸோட செயலை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. போலீஸ் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்கள் பொண்ணோட உடலை அவங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல, நாங்களே டைரெக்டாக மயானத்துக்கு கொண்டு போய் தகனம் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே அவங்க ஃபேமிலி இருக்கும் ஒன்றும் புரியல, என்னங்க சொல்கிறீங்க எங்கள் பொண்ணோட உடல் எங்களுக்கு தராமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா காது கேட்காதவங்க கதறாங்க, அவங்க அப்பா கதறாரு, அவங்க அண்ணனும் கதறாங்க, அவங்க விட்டாங்க அவங்க இருக்க கிராம மக்களும் கேட்குறாங்க. அதையெல்லாம் மீறி போலீஸ் கொண்டு போகிறாங்க. இவங்க அம்மா இவங்க அப்பா அந்த பொண்ணோட அண்ணா இவங்க எல்லாருமே போலீஸ் வந்து பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. தள்ளிட்டு ஒரு ரூமாத்தில் ஒரு வீடு அங்கே எடுத்துமே அந்த அவங்கள வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சு நீங்கள் ஒத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. இது எதுவுமே நான் வந்து என்னோடய கற்பனையிலையோ இல்லை ஒரு புக்கில் படித்தேன் சொல்லலை, இது எல்லாமே உண்மையாக நடந்த கதை, நடந்த விஷயம் வீடியோ ரெக்கார்டிங்கோடு இருக்குது. ப்ரெஸ் வந்து ஒரு பக்கம் வந்து அதை வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உலகமே நம்மளை பார்க்குதுன்ற ஒரு பயமே இல்லாமல் அந்த காவலர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்கள உதச்சி அவங்க அப்பயும் அவங்க ஃபேமிலி சொத்துக்கல, அவங்கள ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு அந்த பெண்ணோட உடலை மயானத்துக்கு கொண்டு போய் ஒரு 3 மணி போல் தகனம் பண்ணுறாங்க. எந்த சட்டத்தில் இருக்குன்னு தெரியல, ஒருத்தங்க இறந்தவங்களோட உடலை அவங்களுடைய ஃபேமிலி கூட கொடுக்காமல் டைரெக்டாக போலீஸுக்கு கொண்டு போய் தகனம் பண்ணுறோன்றது. அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் அந்த பெண் சொல்லப்படுறாங்க, நான் வந்து அந்த பெண் அவங்க வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க நான் வந்து என்னை வந்து 4 பேர் கேங்கரேப் பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க எந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான பண்ண மாதிரி எதுவும் தெரியலன்னு. ஸோ இன்னும் அந்த பொண்ணுக்கோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, எதுவுமே இல்லாத போது எதுக்கு போலீஸ் அவசர அவசரமாக கொண்டு போய் அந்த பொண்ணோட உடல் தகனம் பண்ணாங்க, இதுக்கு என்ன ரீசன் சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பொண்ணு எரிச்சாச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு அந்த ஊர் மக்கள் சொல்கிற ஒரே காரணம் அந்த பொண்ணு வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தப்பட்ட பொண்ணு, அந்த 4 மனித மிருகங்கள் அவங்க அப்பர் கேஸில் இருக்கவங்க, அந்த உயர்ந்த ஜாதின்ற திமிருனால் இந்த ஒரு பெண்ணை இவங்க கேங்க்ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தலித் சமுதாயத்தில் பிறந்த அந்த பெண்ணோட தப்பா, இல்லை நான் வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்தேன் திமிரு என்னை யாரும் ஒன்றும் ஆட்ட முடியாதுன்று ஒரு திமிரில் அந்த 4 நாயங்களோட தப்பா, யாரோட தப்பு? இதுக்கெல்லாம் யார் இடம் கொடுத்துருக்கா? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பெண் இந்த 4 வெறிப்பிடிச்ச மிருகங்களால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே கை வைக்கிறதுக்கும் அந்த பொண்ணை கொலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு எங்கெந்த அதிகாரம் வந்தது, எங்கெந்த அவ்வளோ தைரியம் உங்களுக்கு வந்தது? இந்த மாதிரி ஆளுங்க நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சும்மா வந்து சோஷியல் மீடியாஸ்லேயும் சும்மா ட்ரெண்ட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே வேலைக்காகாது. இதுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காக புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி கொண்டு வரப்படுற சட்டமும் தண்டனையும் ரொம்ப கடுமையான சட்டமும் ரொம்ப கடுமையான தண்டனையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி கொடுமைகள் இந்த மாதிரி
எதுவுமே வருங்காலத்தில் நடக்காமல் நம்ம தவிர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மனுஷா வால்மீகி மாதிரியோ இல்லை முன்னாடி சுவாத்தி மாதிரியோ நிறைய பெண்கள் நம்ம இன்னும் இழந்துக்கிட்டே தான் இருப்போம். நம்ம இதுக்காக கண்டிப்பாக ஒரு சட்டம் இயற்றப்படணும். நீங்கள் கேட்கலாம், எப்படிப்பா அது டக்குன்னு இவ்வளோ பெரிய விஷயத்தெலாம் உடனே பண்ணிடலாம் அப்படின்னு. நம்ம இந்தியாவோட எக்கனாமியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சட்டம் போட்டாங்க ஓவர் நைட்டில். 1000 ருபீஸ் கரன்சிஸ், 500 ருபீஸ் கரன்சிஸ் செல்லாதுன்னு, ஒரு நாட்டோட ரூபாய் நோட்டே செல்லாதுன்னு ஒரு ஓவர் நைட்டில் முடிவு எடுக்க முடியும் போது இந்த விஷயத்தை முடிவெடுக்க முடியாதா? இதை நம்மளாம் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சுட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கு ஒரு சட்டம்ன்றது, சட்டமும் தண்டனையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க அந்த குற்றவாளிகளே எங்களை கொலை பண்ண எங்களை சாவடிச்சிருங்கன்னு கேட்குற அளவுக்கு அந்த தண்டனை ரொம்ப கடுமையான தண்டனையாக இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக பெண்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது. அது என்னென்னா, அந்த பெண் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு. மனுஷன் வாழ்கிறதுக்கு தான் உருவாக்குனாங்க, ஜாதி மதம் மொழி எல்லாம். இப்போ அது மனுஷனையே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து டோட்டலாக நம்ம வெளியே வரணும். இவன் கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதி, நான் அப்படி தான் கீழ் ஜாதிக்காரன் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து நம்ம டோட்டலாக வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நடக்காமல் நம்ம தவிர்க்க முடியும். இல்லை, இன்னும் நம்ம அந்தே மைண்ட் செட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இன்னும் நம்ம பின்தங்கிட்டு தான் போகிறோம், நம்ம டெவலப் ஆகி போகவே மாட்டோம். இப்போ வந்து சொல்லணும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து யாராச்சும் ஒருத்தன் வந்து, நான் வந்து தமிழன், இவன் வந்து தெலுங்குக்காரன், இவன் வந்து மலையாளக்காரன், இவன் வந்து இங்கிலீஷ்காரன், இவன் ஹிந்திக்காரன் அப்படின்னு சொல்கிறவன் அப்படி சொல்கிறாங்க, தயவு செய்து பேசவும் பேசாதீங்க, சேரவும் சேராதீங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களும் அவங்க மனசில் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க. அவன் ஒரு மனுஷன், மனுஷனை மனுஷனாக பார்த்தா மட்டும்தான் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு மனுஷனை மனுஷனாக பார்த்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் பாதி பிரச்சனைகள் இருக்காது, உலகமே அமைதியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவன் வந்து மலையாளம்காரன், இவன் வந்து தெலுங்குக்காரன், இவன் வந்து ஹிந்திக்காரன், இவன் தமிழன், இவன் இங்கிலீஷ்காரன் அப்படின்னு ஒரு மனுஷனை பார்க்கும்போது, அவனோட இனமோ அவனுடைய மதமோ அவனுடைய ஜாதியோ அவனோட மொழியவோ நம்ம முன்னிறுத்தி பார்க்கும்போது, அவன் ஒரு மனுஷன் நம்மளுக்கு கண்டு மனுஷனாகவே தெரிய மாட்டான். மனுஷனாக ஒரு மனுஷனாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே என்ன நடக்குது ஒழுங்காக புரியும். இதை வச்சு எவ்வளவோ நிறைய பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மலாம் ஒரு துடுப்பிச்சிட்டு மாதிரி, அதுக்கு நம்ம இரையாக வேண்டாம். அதை உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன நீதி கொடுக்க போகிறோம்? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இப்போ இதே மாதிரி எத்தனை பெண்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி, எத்தனை பெண்கள் இதுக்கப்புறமா, எத்தனை பெண்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கான சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும். அது என்னென்னா, இப்போது இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து யார் காரணம்? ஆப்வியஸ்லி அந்த பையன், அவங்க அந்த நாலு பேர், அவங்களுடைய திமிர் தான் அதுக்கு காரணம். ஆனால் அவங்கள ஒழுங்காக வளர்க்காத அவங்க பெற்றோர்களும் இன்னொரு காரணம். தயவு செய்து இனிமே வரக்கூடிய நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷனாவது ஒரு நல்ல ஜென்ரேஷனாக உருவாக்கி நம்மளோட சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது, அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வர வீட்டில் இருக்க பசங்ககிட்ட நீங்கள் தயவு செய்து பேசுங்க, இதை பற்றி பேசுங்க. உங்கள் பசங்ககிட்ட பேசுகிறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் கூச்சமோ வெக்கமோ படாதீங்க. நீங்கள் பெற்ற பசங்க தான் அது, அப்போ எதுக்கு நீங்கள் கூச்சப்படுறீங்க? பசங்ககிட்ட பேசுங்க. பேசிட்டு ஒரு பெண்ணனா, ஒரு பெண்ணை நம்ம இப்படி தான் நடத்தணும். ஒரு பொண்ணுக்கு நம்ம இவ்வளோ மரியாதை கொடுக்கணும். பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் தப்பு. அது உங்கள் பசங்களை சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி நீங்கள் வளர்த்தீங்கன்னா பெரியசாக அவங்க ஆனாத கூட அவங்களுக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு மைண்டில் ஒரு ப்ராசஸ் வரும். அது நம்ம எதுவுமே சொல்லாமல் அப்படி பசங்களை வந்து சும்மா ஏனோ தானோ செல்லம் குடிச்சிட்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக எதுவும் நடக்காது. நாளைக்கு மாற்றம் வரணும், மாற்றம் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு மாற்றம் வராது. அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தால் மட்டும்தான் மாற்றம் கண்டிப்பாக வரும். தயவுசெய்து உங்கள் பசங்கிட்ட நீங்கள் பேசுங்கள், இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பேசுங்கள். நீங்கள் கேட்கலாம், பேச என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம ஊரில் பேசி பேசி தான் ஆட்சியே கைப்பற்றுறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான், நம்ம இந்தியா வந்து பேசி பேசியே வெள்ளக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கின ஒரே நாடு இந்தியா. ஸோ பேசுனா இங்கே நடக்காத ஒரு விஷயமும் இல்லை. தயவுசெய்து இதை வெளியே பேசுங்க, இதை பற்றி பேசுறதுலாம் கூச்சப்படாதீங்க. எனக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து யாரும் இதெல்லாம் சொல்லலை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. சோஷியல் மீடியாஸ்லேயும் இது வந்து ஒன்றும் பெருசாலாம் வந்து இது பற்றி எதுவும் காமிக்கல. பெண்ணுக்காக நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். இதை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் பேசுங்க, பேசி முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குங்க.
இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பசங்க இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் பசங்க ஒரு தப்பான பாதைக்கு போனாலோ அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள திருப்பி கொண்டு வாங்க. இந்த வீடியோவை பார்த்து அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் திரு அவங்களோட மனசை மறந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பேசுகிற மொழியை தாய்மொழின்னு சொல்கிறோம், நம்ம இருக்கிற நாடை வந்து தாய் நாடுன்னு சொல்கிறோம். நம்ம இந்த முக்கியத்துவத்தை வெறும் வார்த்தைகளில் மட்டும் கொடுக்காம பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுத்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. ஸோ பெண்களை காப்போம், பெண்களை பாதுகாப்போம். வணக்கம்.